ஓகே கைஸ் நான் ஜார்ஜ் மணிக்குரு புது வீடியோல வர இந்த வீடியோல இருந்து உருட்டு உலகம் எஸ்எம்பியோட எபிசோட் 5 தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டலா பார்க்காதங்க மறந்துடாம செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போதான் வந்து சேனலுக்கு புதுசாகினா மறந்துடாம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறந்துடாம லைக் ஷேர்லாம் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பிஸ்னஸ் 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 ஒன்லி ஒன் அண்ட் ஒன்லி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கஸ்டமர்ஸ் அதாவது நம்ம எஸ்எம்பி மெம்பர்ஸ் வந்து சில பேர் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னைக்கு வந்து டெலிவர் பண்ண போறோம். அட் தி சேம் டைம் சர்வரில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சர்வருக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து டர்னிப் அதாவது வாய்ஸ் சாட்டில் ஜாயின் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது நம்ம விளாடுறது காலங்கத்தால் 6 மணிக்கு யாராவது இருப்பீங்களா, நான் மட்டும் தான் இருப்பேன். இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஃபுட்டுன்னு இருக்குது, பட் ஒன்று திங்க் ஆனால் இங்கே எல்லாம் செஸ்ட்டில் வந்து எல்லாம் பேர் மட்டும் எழுதியிருக்கு, எல்லாம் வெறும் ஜெஸ்ட்டாக இருக்குது. ஐ திங்க் செஸ்ட்டு விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், உள்ள பொருளை காணும். ஓகே ஸோ அடுத்து வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு வந்தேன். சரி மேலே ஏதோ போர்டில் எழுதியிருக்காங்கன்னா ஸோ உயரமாக இருக்கே படிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஒரு டேட்டை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மேலே இருக்கிறதையும் படிக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன போட்டிருக்காங்க, ஓகே அதே தான். ஸோ ஏதாவது பொருள் காணா போனால் வந்து இங்கே வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஏதாவது பொருள் வச்சுருக்கீங்கனாலும் இங்கே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. அதுக்கப்புறம் யாரோ வந்து கோல்டு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் வந்து கோல்டு தரேன் அப்படின்றாங்க. ஸோ என்ன மேட்ருன்னு தரல, நம்மகிட்ட கோல்டெலாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து போன வீடில் வந்து அயன் ஃபார்ம் ஒன்று கட்டினோம்ல, ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுதுன்றது நான் தெரியல. ஸோ பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் இதான் நம்ம கடை. ஸோ கடையில் வந்து யாரோ வந்து போர்டு வச்சுட்டு போயிருக்காங்க, ப்ரோ எனக்கு வந்து உட்டு வேணும், ஸோ ஃபுல் செஸ்ட்டு, ஸோ கம்ப்ளீட் செஸ்ட்டு வேணும், நான் பேமெண்ட் அட்வான்ஸாக பண்ணிட்டேன் அப்படின்றாரு. எவ்வளோ பேமெண்ட் வச்சுருக்கேன், 20 அயனிங் கட் வச்சுட்டு ப்ரோ எடுத்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்ளீட்டான உட்டு கேட்குறாரு. பட் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பண்ணிடலாம், பட் நமக்கு அயன் பேமெண்ட்டு கிடையாது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் டைமண்ட்டு கேட்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அவர் கொடுத்த 20 அயனை அதிலே செஸ்ட்லேயே வச்சுட்டு நம்ம வந்து சொல்ல போகிறோம், ப்ரோ இதுக்கு வந்து அயன் கிடையாது, இதுக்கு வந்து எனக்கு டைமண்ட் கொடுத்துருக்கேன்னு நான் கேட்க போகிறேன். ஸோ இதான் வந்து பிஸ்னஸ். ஓகேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அயன் ஃபார்மில் ஏகப்பட்ட கேட்ஸ் பானாச்சு. ஸோ அதனால் அதையும் வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக ஃபென்ஸ் வச்சு அடைச்சு நான் ஒரு கேட் ஷாப் பண்ணுவோம், அன்டேமடு கேட்ஸ். நோட் பண்ண வேண்டிய விஷயமா தான். ஸோ யார் யாருக்கெல்லாம் கேட் வேணும், ரேரான கேட் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஜோடி கேட் வந்து ஒரு டைமண்டுக்கு நான் செல் பண்ணுறேன். ஸோ ஒரு ஜோடினா 2 கேட் இருக்கும், எல்லாமே வந்து அன்டேமடு கேட்ஸ் தான். ஸோ புத்தம் புதுசு நீங்கள் பிடிச்ச உடனே டைம் ஆகிடும் அப்படின்ருக்கு. ஸோ இங்கே வந்து அயன் ஃபார்ம் வந்து வேற லெவலில் ஒர்க் ஆகிருக்குது. ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து சசி ப்ரோ ஜினேஷ் ப்ரோ தான் வந்து சரி பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கலாம், ஏன்னா நான் வாட்டர் ஃப்ளோ ஒழுங்காக பண்ணல. ஸோ நான் வந்து அவசரத்தில் பண்ணிட்டு போயிட்டேன், பட் அவங்க இப்போ நார்மலாகி விட்டாங்க. நான் பண்ணப்போ வந்து அயங்கல்ஸ் வந்து வெளியே ஸ்பான் ஆனாங்க, பட் இப்போ வந்து உள்ளே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஸ்பான் ஆகுது. ஸோ நல்ல வேலை, நல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட்கள் வழங்கப்படும். இங்கே எம்டி செஸ்ட் இருக்குது, என்னன்னு தெரில, ஏதோ லாவாலாம் ஊற்றி வச்சுக்கிறாங்க, சம்திங் ஏதோ வீடியோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்க. ஸோ இப்போ போயிட்டு இந்த அயன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை சேலுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா எல்லாருமே வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, ப்ரோ அயன் ஷாப் எப்போ ப்ரோ ஓப்பன் பண்ணுவேன் கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வந்து எனக்கு டைம் கிடைக்கல ப்ரோ, நான் கூடி சீக்கிரம் ஷாப் ஓப்பன் பண்ணிடுறேன் சொல்லிட்டே இருந்தேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அயன் தட்டுப்பாடு ரொம்ப வந்துருச்சுங்க, ஃபுட்டு தட்டுப்பாடு இருக்குது, அட் த சேம் டைம் அயன் தட்டுப்பாடுன்றது இருக்குது. ஏன்னா என்கிட்டே அயனில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் நான் எனக்கு செஞ்சுக்கிறேன். ஸோ இருக்கிற எல்லாமே செஞ்சு போங்க, வெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பிக்கக்ஸு ஆக்ஸி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே வந்து செஞ்சுப்போம். ஏன்னா நம்மளே வந்து ஒரு பெரிய பணக்காரனாக மாறணும்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து சேவை செய்யணும். ஸோ ரைட்டு. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஜோடி ஜோடியாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம இடம் அயன் இருக்குது, ஜாஃபி ஃபினிக்ஸ் ப்ரோட்டை வந்து நம்ம டீல் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்து வெப்பன் ஷப் வச்சிருக்காரு, டெஃபினட்டாக அயன்றது தேவைப்படும்ல. ஸோ வெப்பன்ஸ் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அயன் தேவைப்படும். அதனால் நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, ஜாஃபி ஃபினிக்ஸ் ப்ரோட்டை வந்து நான் கொஞ்சம் டீலர்ஷிப் பேசலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட வந்து அயன் வந்து கண்டினியூஸாக சப்ளை பண்ணிட்டே இருப்பேன். அவர் வந்து எனக்கு வந்து ஏதாவது வந்து எக்ஸ்சேஞ்சு டைமண்டோ இல்லை வந்து ஏதாவது ஒரு 6 மரம் எனக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா போதும். ஸோ அதுதான் வந்து டீலர்ஷிப்பு. நான் வந்து அதையும் வந்து பேசி நம்ம அடுத்த வீடியோவில் இந்த டீலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அவங்கவுங்க கடையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம உட்டு வெட்ட போகிறோம், அதுக்கான எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ இங்கே வந்து சசி ப்ரோட ஃபுட் ஷாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேக்கடு பொட்டேட்டோ வந்து 5 அயன் வந்து 1 ஸ்டாக் தராரு. ஏங்க நான் எவ்வளோ கம்மியாக வச்சிருக்கேன், நான் தாங்க இன்னுமே வேற லெவலு, ரொம்ப கம்மியாக வச்சுருந்தேன். இவங்க கொஞ்சம் 5 அயன்றது கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம். கேரட் இருக்குது, கோல்டன் கேரட் இருக்குது, பேக்கடு பொட்டேட்டோ இருக்குது, பரவாயில்லையே. என்னங்க, ஓகே எங்கங்க ஒன்றுத்தி காடோ, என்ன ப்ரோ ஷாப்பு கடையை ஓப்பன் பண்ணிட்டு வெறுதாக வச்சுட்டு போயிருக்கீங்க? ஐயோ எங்க ஃபுட்டு வேணுங்க, ஃபுட்டு வேணும், ஃபுட்டு தட்டுப்பாடுன்னு சொன்னேனா இல்லையா, அது யாரும் வாங்கிட்டாங்க போல. சசி ப்ரோ கன்ஃபார்ம் வச்சிருப்பாரு, அதை வாங்கிட்டாங்க, பட் காசு வைக்காமையே வாங்கியிருப்பாங்க. என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. ஏன் ப்ரோ வெறும் கடையை எதுக்கு ப்ரோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க? மேபி நான் இப்போ நான் வந்த பிறகு தான் கட்டியிருப்பார் போல், பட் கடையில் எதுவுமே இல்லை, ஃபுட்டும் இல்லை. அங்கே பாருங்க ஹார்ஸ் இருக்குது,
ஸோ பிங்க் கலர் ஆர்ட்ஸு அதுவும் செமையாக இருக்குது. அது வந்து ஜாஃபினிக்ஸ் ப்ரோஸை கட்டினது. இங்கே வந்து என்சான்மெண்ட் ஷாப் யாரோ வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜாஃபினிக்ஸோட வெப்பன் ஷாப்பில் போயிட்டு அவர் வந்து ஏதாவது ஒரு டைமண்டில் ஏதாவது டூல்ஸ் வச்சிருக்காருன்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட அயன் இருக்குல்ல, ஸோ டைமண்டில் ஏதாவது டூல்ஸ் இருக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டோனில் வச்சிருக்காரு. என்ன ப்ரோ ஸ்டோனில் வச்சுக்கிறீங்க? ஓகே, ஸோ எதுவும் எம்டி 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 எல்லாம் எல்லாம் நம்மள மாதிரி தாங்க இருக்குங்க. நம்ம கடையிலேயே வந்து எம்டி டெஸ்ட் தானே இருக்குது. அதே மாதிரி தாங்க எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே எம்டியாக தான் வச்சுக்கிறாங்க. பட் அவங்களும் இன்னும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். நான் கூட பயந்துட்டேன், ஐயோ நம்ம கடை வெறுங்கடையாக்கே என்னத்தை வியாபாரம் பண்ண போகிறேன்னு நினச்சேன். பரவாயில்ல, எல்லார் கடையும் வெறுங்கடையாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து ஜாஃபினிக்ஸோட வீடு. ஓகே, ஸோ நைட்டுங்க இங்கே பிங்க் கலர் ஆர்ஸ் செமையாக பண்ணியிருக்காருப்பா, பயங்கர க்ரியேட்டிவிட்டி. நமக்கு தான் இந்த கட்டுறதெல்லாம் வர மாட்டேங்குது, மற்றவங்களாம் நல்லா கட்டுறாங்க, நமக்கு இந்த கட்டுறது ஒட்டுறது அதெல்லாம் நமக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட மைண்ட் அப்படி ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர், நம்ம கஸ்டமர் கேட்ட ஆர்டரை வந்து நம்ம மேக்ஸிமம் எங்கே பாருங்க, ஓ மைனிங்கு. ஓகே, மைனிங் போகிறதுன்றது நமக்கு வேலைக்கு ஆகாது. சரி ரைட்டு, இங்கே வந்து எர்த்திகேமர் ஷாப்பில் வந்து கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஆஹா, இது அவர் வீடா? ஓகே ஓகே, மன்னிச்சிருங்க, அவர் வீட்டில் போயிட்டு திருடலான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம அவரோட ஷாப்பில் போயிட்டு என்னென்ன அவர் கண்டிப்பாக வச்சிருப்பாருங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் வந்து கடின உழைப்பாளி. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு புக்கு வந்து 15.9 கேட்குறாரு. ஸோ அது வந்து நிறையா ஷார்ப்னஸ் ஸ்வாட் என்சான்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எம்பேலிங்கு, இது என்னது, ஏதாவது இன்ஃபினிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல புக்காக இருந்தால் நான் வாங்கிக்கலான்னு பார்க்குறேன், ஏன்னா அயன் இருக்குல்ல. ஸோ லாயலிட்டி இருக்குது, பட் நம்மகிட்ட இது இல்லையே. ஓகே, எங்கள் அணி சென்ட் பண்ணுறாருங்க, பரவாயில்லையே. ஷெல்லு போட்டு வேற லெவலுங்க, நம்ம ஓஷன் மானுமெண்ட்லாம் போகணும், எங்களை இவர்கிட்ட ஷெல் வாங்கிக்கலாம் போல். ஃபிஷ் வச்சுருக்காரு, இது என்ன புக்கு, 10,000 பஞ்சு. ஓகே ப்ரோ, இன்ஃபினிட்டி வாங்கி வைங்க ப்ரோ, இன்ஃபினிட்டி தான் ப்ரோ நமக்கு மஸ்ட்டு. இன்ஃபினிட்டி வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஸ்டாக் ஆயின் தரேன், ஒரு புக்கு ஒரு ஸ்டாக் தரேன் ப்ரோ, ஒரு ஸ்டாக் ஆஃப் ஆயின் தரேன். ஸோ இன்ஃபினிட்டி புக்கு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன். ஏன்னா நம்ம ஸ்வாடுன்ற பேர, ஐயோ அது பேர் என்ன, பவு 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 வச்சுக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் அதை வந்து செஞ்சு விட்ருங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஜினேஷ் ப்ரோட ரயில்வேஸ், இது எங்கே போகுதுன்னு தெரியலையே. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க, எல்லாம் பயங்கரமாக கட்டிட்டாங்க. ரைட்டு, ஸோ இப்போ நம்ம வந்து கஸ்டமர் கேட்ட ஆர்டரை நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம போயிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து வுட்டை கலெக்ட் பண்ணோம். ஸோ இங்கே வுட்டு கிடையாது, அதனால் வந்து நான் ஒரு 400 பிளாக் தள்ளி வந்திருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம வுட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் செஸ்னா செஸ்ட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டாக் ஆஃப் வுட் இருக்கணும், ஓகேவா? ஒன்றா இருக்கக்கூடாது, இது ஃபுல்லாக ஸ்டாக்காக இருக்கணும், அதில் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடலாம். ரைட்டுங்க, விடிய விடிய தோண்டி ஒரு வழியாக வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், நைட் ஆகிடுச்சு. ஸோ தூங்கி காலையில் போயிட்டு இந்த ஆர்டரை டெலிவரி பண்ண வேண்டியதான். ஓகே, ஆஹா என்னங்க, காலையில் எழுந்தவுடன் கிரீப்பரில் முகத்தேன். ஐயோ என்னங்க, ஐயோ டே என்னடா காப்பி குடிக்கிற மாதிரி வந்து செல்லக்குட்டி எழுந்திருமா அப்படின்ற மாதிரி வந்து கிரீப்பர் வெடிக்கிறான். அதுவும் என் பெட்டு பக்கத்தில் வந்து வெடிக்கிறான். பார்த்துங்க, பாசக்கார பையனாக இருக்காங்க கிரீப்பர். ஓகே, ஸோ எவ்வளோ வுட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துங்க. ஸோ என்னோட எல்லா அயனாக்ஸும் காலி, பிக்கக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுவும் காலி, அயனாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுவும் காலி. ஸோ இந்த இடத்துல நிறையா வுட் இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேக் டு நம்மளோட வில்லேஜுக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்ம வந்து எர்த்திகேமரோட டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம். என்னன்னா ப்ரோ, நான் நீங்கள் கொடுத்த 20 டைமண்ட் அப்படி சி 20 டைமண்ட் நோ 20,000 நான் அப்படியே ரிட்டன் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நீங்கள் எனக்கு 3 டைமண்ட், இந்த ஆர்டருக்கு எனக்கு 3 டைமண்ட் வேணும். ஏன்னா அயன்றது கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மிங்க. நீங்களும் நியாயமாக பாருங்களேன், இவ்வளோ ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து 20,000 கட்டுன்றது ரொம்ப கம்மி. ஸோ ரொம்ப எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, எனக்கு பத்தாதுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் கேட்க போகிறேன், 3 டைமண்ட்ன்றது நியாயமான விலை. ஸோ நீங்களே நியாயமான ஒரு விலையை நீங்களே பார்க்கலாம். ஸோ 3 டைமண்ட் தான் கேட்குறேன், கம்ப்ளீட் செஸ்ட் ஆஃப் ஃபுட்டுக்கு. ஸோ ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பிக்கப் செலவு பண்ணிருக்கேன்றது பாருங்க. ஸோ 20,000 கண்டிப்பாக பத்தாது, அதனால தான் வந்து நியாயமான ஒரு விலைக்காக. ஸோ எல்லா ஃபஸ்ட் நம்ம வுட் எல்லாத்தையும் வச்சுருவோம். இந்த செஸ்ட்டு பத்தாதுன்னு நினைக்கிறேன், இன்னொரு செஸ்ட்டு வைக்கணும் போல் அவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ வச்சிடலாங்க. எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 22 இருக்குதுங்க. ஸோ 22 ஸ்டாக் ஆஃப் ஃபுட்டு வச்சிருக்கிறேன், அதுக்கு வந்து மனுஷன் 25 தான் வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம சொல்லிடலாம், ஸோ ஆர்டர் டெலிவர்டு, ஓகேவா? ஸோ ஆர்டர் டெலிவர்டு, ஓகே. இந்த டைப் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுதுங்க. ஓகே, பட் எஸ் ஆனால் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சவங்க ட்விஸ்ட் ஆரம்பிக்கும். அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, ஆர்டர் கேன்சல் சொல்லிட்டாருவீங்களே, சோழி பிடிச்சி ரொம்ப இதாகிடும். பட் அதெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் வச்சிருவார், அவர் நல்ல மனுஷங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னொரு செஸ்ட் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வந்து அவரோட கொடுத்த 20 டைமண்ட் ஆச்சு. ஐயோ டைமண்டே வருதுங்க, 20 ஆயின் அப்படியே நான் வந்து ரிட்டர்ன் நினைக்கிறேன். ஸோ 20 ஓகே, ஸோ 20 வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு. இங்கே இன்னொரு போர்டு வச்சு எனக்கு வந்து இதுக்கு இந்த ஆர்டருக்கு வந்து எனக்கு டைமண்ட் வேணும். ஸோ அப்படின்னு சொல்லலாம், ஐ நீடு, ஓகேவா? ஸோ ஐ நீடு, ஓகே. ஸோ 20, ஸோ ஐயோ 20 இல்லை, நோ நோ, டைமண்ட் ஃபார் திஸ், ஓகேவா? ஃபார் திஸ், ஓகே. த்ரீன்னு போட்டுடலாம். ஸோ 3 டைமண்ட்,
ஓகே டி த்ரீ ஐ நீட் டைமண்ட் ஃபார் திஸ் த்ரீ டைமண்ட். ஓகேயோ தப்பு தப்பாக போடுற சரி விடுங்க, எதோ போடுவோம் காலகட்டத்தால் என்னெல்லாம் பண்ண முடியும். ஓகே த்ரீ டைமண்ட்ஸ் அயன் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அயனை வந்து நான் மறுபடியும் செஸ்ட்லேயே வச்சுட்டேன், நீங்கள் வந்து எடுத்துக்கங்க அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ டீசெண்டாக புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஓகே அயன் ரிட்டர்ன்டு. ஸோ எனக்கு வந்து இதுக்கு வந்து மூணு டைமண்ட் வேணும், நீங்கள் கொடுத்த 20,000 வந்து நான் ரிட்டர்ன் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ டீல் ஓகேவா. ஸோ அவர் சொன்ன மாதிரி நான் வந்து ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டேன், அவர் வந்து எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணலை. ஓகேவா, நீங்கள் தான் சாட்சி, அவர் மட்டும் பேமெண்ட் பே பண்ணல, நீங்கள் போய் அவரை கேட்கணும், ப்ரோ ஏன் ப்ரோ பேமெண்ட் பே பண்ணல, நீங்கள் தான் போய் கேட்கணும், அப்போ தான் அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ ரைட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அயன் ஷாப்பில் வந்து சி அயன் எவ்வளோ வந்துருக்கு, ஏன் 17 வந்துருச்சுங்க, பரவாயில்ல ஃபாஸ்ட்டாக தான் இருக்குல்ல. நம்ம சர்வைவல் வேர்ல்டில் இருக்க அயன் ஃபார்மோட இந்த அயன் ஃபார்ம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஸோ கேட்ஸ் வந்து இங்கே ஏய் இது என்ன பண்ணுது, ஏலமா நீ இன்றைக்கி என்ன பண்ணுற, உனக்கு ஒன்லி ஃபார் கேட்ஸ், உனக்குலாம் இடம் இல்லை. ஐயோ இது எப்படிங்க உள்ளே வந்தது, எப்படி வந்திருக்கும், இவன் வேண்டரிங் ட்ரேடர் இங்கே ஸ்பான் ஆகிட்டானா என்ன, கேட் இருந்தால் அவன் ஸ்பானே ஆக மாட்டான். ஓகே பட் இங்கே ஒரு நிறைய கேட்ஸ் இருக்குல்ல, செம்ம கேட்ஸுங்க, நான் வேறு கோட் போட்டு வச்சுக்கிறேன், ரேர் கேட்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டு வச்சுக்கிறேன். பட் எந்த அளவுக்கு ரேர்னா பிளாக் கேட்லாம் ரேர். ஓகேவா, சூனியக்காரை கிளவிட்டு மட்டும்தான் இருக்கும், அது நமக்கு ஸ்பான் ஆகிருக்குது. ஸோ அதனால் அதுக்காகவே வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு பிரைசிங் விற்கிறோம். ஸோ ஒன் பேர் ஈக்குவல் டு ஒன் டைமண்ட்றது எனக்கு நியாயமாக தான் படுதுங்க. ஏங்க சத்தியம் மனசாட்சியோடு தான் நான் பிரைசிங் விற்கிறேன், அதிகமாகவும் விற்கல கம்மியாக விற்கல நியாயமாக விற்கிறேன். ஸோ இங்கே வந்து சில போர்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம கடையை வந்து இப்போ ஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான பிரைசிங்கிறத இங்கே நான் செட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட பிரைசிங் ஒரு ஸ்டாக் ஆஃப் அயனோட பிரைசிங் வந்து 1 diamond. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டாக்னா 64 அயனிங்கட்டுக்கு வந்து ஒரே ஒரு டைமண்ட் கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப நியாயமான விலை. ஸோ ரெண்டு டைமண்ட் கேட்கலான் இருந்தால் பரவாயில்ல சார், போயிட்டு போயிடுது, ஒரு டைமண்ட்றது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஏன்னா அயன் நம்மகிட்ட இனிமேட்டு எவ்வளோ நிறையாவே இருக்க போது. ஸோ அதனால் அயன் இங்கட் ஒன் ஸ்டாக். ஓகே, ஸோ ஒன் ஸ்டாக்கு வந்து 1 diamond. ஸோ கரெக்டாக வச்சாச்சு. ஓகேங்க, ஸோ இப்போ வந்து நம்ம நோட்டீஸ் போர்ட்லேயும் போயிட்டு இதை வந்து ப்ரொமோட் பண்ணணும். நம்ம கடையில் மட்டும் ப்ரொமோட் பண்ணால் பார்த்தாது, நோட்டீஸ் போர்ட்லேயும் போய் ப்ரொமோட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி அயனை எங்கேயா ஃபில் பண்ணோம். ஸோ இங்கே வந்து டார்ச் வச்சிடலாம், டார்ச் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, ப்ரோ டார்ச் வேணும் டார்ச் வேணும்னு. ஸோ நான் அந்த டார்ச் சப்ளை பண்ணுறேன், அதனால் டார்ச்சை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கே வந்து அயன் இங்கே வைக்கலாம், ஸோ வுட் இங்கே இருக்கட்டும். ஓகே, ஸோ மூணே மூணு ஸ்டாக் வுட் தான் மிச்சம் இருக்குது என்கிட்ட, இதுவும் எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன், எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும். ரைட், ஸோ அயனை எங்கே வைக்கிறது, கண் பார்வையில் அப்படி வந்தவொடனே கஸ்டமர் எடுக்கணுங்க. இந்த வேலைக்காரன் சொல்லுவாங்களே ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கும், சாக்லேட்லாம் இந்த பக்கம் இருக்கும், அப்போ தான் வந்து கஸ்டமர் சட்டன் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஸோ சசிபுரோட கிஃப்ட் இருக்குது, அதை நான் பல நாளாக எடுக்காமல் வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து எடுத்துடலாம், இல்லாட்டி அதையும் வாங்கி போடுவாங்க, மூணு டைமண்ட் இருக்குப்பா வைப்போ ஒரு ஸ்டாக் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சால் வச்சுருவாங்க. ஸோ அதனால் மூணு டைமண்டை நான் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டாக் ஆஃப் அயன். ஓகேவா, ஸோ ஒரு ஸ்டாக் ஆஃப் அயன் 1 diamond அப்படின்றத இங்கே ப்ரைசிங் செட் பண்ணுவோம். எனக்கு இதுவும் கரெக்டாக எனக்கு மனசுக்குள்ளே தோணுதுங்க, ஐயோ அதிக விலைக்கு விற்கிறோமோன்னு எனக்கு வந்து தோணுது, எவ்வளோ நியாயமாக இருக்கேன் பார்த்தீங்களா. ரைட், ஸோ இப்போ வந்து இங்கே வச்சாலும் இன்னும் வந்து 10 diamond வேணும், மச்சி 10 iron வேணுங்க. ஸோ மேலே போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சலாம். ஸோ இந்த இடத்துல வேணாம், எதிராக எம்டி செஸ்ட்டு ஆ ஓகே இங்கே இருக்குது. ஸோ 6 obsidian இருக்கா பரவாயில்லங்க. ஸோ நம்ம ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணணும், ஏன்னா நம்ம நிறைய விஷயம் போய் நெதரில் கலெக்ட் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே ஓனாக வந்து ஒரு போர்ட்டல்ன்றது வச்சுக்கணும் எஸ்எம்பியில், அது வந்து யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ ஜென்ரல் போர்ட்டல்ன்றது வேறு, ஓனாக ஒரு போர்ட்டல்ன்றது நமக்கு வேணும். ஸோ அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போய்ட்டு நெதரில் இருக்க ஐட்டம்ஸ் என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளேஸ் ராட் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் செல் பண்ணணும் நீங்கள், அது ஒரு நல்ல விலைக்கு போகும். ஸோ அதையும் பார்ப்போம். ஓகேவா, ஸோ நம்ம வந்து நிறையா கலெக்டபிள்ஸ்லாம் கொண்டு வரணும். நம்ம வந்து இன்னும் என்ன ட்ராகன் ஃபைட்டாக நாங்கள் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நிறைய ஐட்டம்ஸ் தேவைப்படுது, என்டர்மேன் ஐயா அதெல்லாம் தேவைப்படுதில்ல, அதெல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரேரான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து என் கடையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃப்ரீ டைம் கிடச்சா நான் விளையாடுவேன், பட் டைம் கிடைக்க மாட்டேங்குது, எல்லோரும் வந்து விளையாடுறப்போ என்னால் வர முடியல. ஸோ அதான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. சரி ரைட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே போய்ட்டு நோட்டீஸ் போர்டில் போய்ட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து சொன்னால் தான் வேலைக்கு ஆகும், இங்கே ப்ரொமோட் பண்ணுறோம். இப்போ ஒரு வியாபாரம் போடுறோன்னா விளம்பரம் பண்ணால் தானே வந்து சேல் ஆகும், அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம் அயன். ஸோ அயன் இங்கட் சேல் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். ஸோ அதுதான் ஓகேவா, அப்போ தான் வந்து தெரியும் ஓகே அயனிங் கட் சேல் வந்துருச்சுன்னு தெரியும் எல்லாருக்கும். ரைட்டு, அயனிங் கட் சேல் ஸ்டார்டட். ஓகேவா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து அதோடய ப்ரைஸிங்கையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஸ்டார்டட் எஸ், ஸோ கரெக்டாக இருக்குது. ஓகேங்க, இப்போ யாரோ ஒருத்தர் ஜினேஷ் ப்ரோன்னு நினைக்கிறேன், அவரோட இந்த சைன் போர்டோட ஃபாண்ட்டு சமையாச்சுங்க, அப்படியே ஒயிட் கலரில் க்ளோ ஆச்சு, அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதான் சமையாச்சு, அது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு, நான் அந்த மாதிரி வரும்னு பார்க்குறேன் பட் வர மாட்டேங்குது, அது எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரில. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ஸோ ஒயிட் கலரில் க்ளோ ஆச்சு அந்த ஃபாண்ட்டு. ஸோ இப்போ வந்து பிளாக் கலரில் இருக்குல்ல அந்த ஃபாண்ட் வந்து ஒயிட் கலரில் க்ளோ ஆச்சு, அது எப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் யூஸ் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டிக்ஸை வந்து நல்லா பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஸ்டாக் ஆயின் இங்கட் ஈக்குவல் டு 1 diamond. ஓகேவா, ஸோ அதே வச்சு
கிடைச்சாச்சு. பக்கத்துலேயே வந்து கேட்ஸ், ஸோ கேட்ஸ் நான் விற்கிறேன், நிறைய பேருக்கு தெரியல, யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ கேட்ஸ் ஒன் பேர் ஈக்குவல் டு ஒன் டைமண்ட், ஓகேவா? ஸோ ஒரு ஜோடி கேட் வந்து ஒரு இது, ஓகே நல்லா இருக்குதுல்ல, கரெக்டாக இருக்கேன், நல்ல ஒரு அனிமல் ஷாப் மாதிரி நம்ம விற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்குது, ஓகே. ஒரு கேட் பேர் வந்து ஒரு டைமண்ட், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன வைக்கலாம், ஓகே அடுத்து வந்து என்னங்க வைக்கலாம், ஓகே. ஸோ பார்ட்னர்ஷிப், எஸ் எனக்கு வந்து இது வேணுங்க. ஸோ நீடு பார்ட்னர்ஷிப் ஃபார் அயன் ஷாப், ஓகேவா? ஸோ அதான் சொன்ன, இது வந்து ஜாவ் ஃபினிக்ஸ் ப்ரோ பார்த்தார்னா அவர் வந்து நம்மகிட்ட வந்து ஏதாவது டீலிங் பேசுவார், என்ன டீலிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ நீட் பார்ட்னர்ஷிப் ஓகே ஃபார் அயன், ஓகே. ஸோ இதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதை பார்த்துட்டு மெம்பர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, நம்பிக்கையில் இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்து நம்ம லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.